இன்னைக்கு நம்மளுடைய கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் அது வந்து பாத்தீங்கன்னா மேஜர் சப்ஜெக்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரிங்களா, இப்ப மேஜர் சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மூணு யூனிட் வந்து பாத்தீங்கன்னா எல்லா மேஜருக்கும் காமன் தான். இதுல வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மேஜருக்கும் இங்கிலீஷ் மேஜருக்கும் மட்டும் அந்த யூனிட் வந்து மாறுபடும். சரிங்களா, ஸோ நான் தமிழ் மேஜருக்கும் இங்கிலீஷ் மேஜருக்கும் இந்த ரெண்டு மேஜருக்கு மட்டும் தனியா ஒரு வீடியோ நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நான் போடுறேன். அதை தவிர்த்துட்டு மற்ற மேஜருக்கு எல்லாமே வந்து இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து காமன் தான். ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை ஃபர்ஸ்ட் நீங்க செலக்ட் பண்ணி படிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். சரிங்களா, இப்போ பாத்தீங்கன்னா இந்த மூணு யூனிட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கு வந்து நம்ம அந்த மூணு யூனிட்டுக்கான 10 மார்க் கொஸ்டின் மட்டும் நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்றேன். அடுத்த கிளாஸ்ல நான் 5 மார்க் கொஸ்டின்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நான் சொல்றேன். சரிங்களா, அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்முடைய கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க. நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ண சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லிடுவேன். அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இதுவரைக்கும் நடந்த அந்த பழைய நோட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அனுப்பிச்சிடுவேன். ஓகே, இப்ப நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போவோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மூணு யூனிட்டுக்கான 10 மார்க் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் தான் பார்க்க போறோம். 5 மார்க் கொஸ்டின் அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். அதே மாதிரி இப்ப கொஸ்டின் மட்டும் நான் சொல்றேன். இப்ப இந்த ஒவ்வொரு 10 மார்க் கொஸ்டின் கீழே என்னென்ன தலைப்புகள்லாம் நம்ம எழுதணும் அப்படின்றத நம்ம கிளாஸ்ல ஜாயின் எல்லாத்துக்கும் நான் எல்லா சப்ஜெக்ட்டுமே தனியா அனுப்பிச்சிருவேன். இன்னும் அனுப்பல, இனிமேல் நான் அனுப்பிச்சிருவேன். ஸோ நீங்க அதை படிக்கிறப்போ உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். சரிங்களா, ஓகே, இப்ப பாருங்க மேஜர் சப்ஜெக்ட்ல ஃபர்ஸ்ட் யூனிட் பாருங்க கற்பித்தல் முறை பகுப்பாய்வு. இதுல மூணு 10 மார்க் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்த மூணையும் படிச்சிருங்க. இதுல ஏதாவது ஒண்ணு வந்து கண்டிப்பா உங்களுக்கு எக்ஸாம் வரக்கான வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க விமர்சன கற்பித்தல். இந்த விமர்சன கற்பித்தல் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர்ல ஒரு சில மேஜருக்கு மட்டும் தான் கேட்டிருக்காங்க, எல்லா மேஜருக்கும் கேட்கல. ஸோ இந்த டைம் வந்து இதை கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ நல்லா படிச்சுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க விமர்சன கற்பித்தல். இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டினுக்கு எல்லாமே நான் அடுத்தடுத்துல உங்களுக்கு கிளாஸ் எடுத்துறேன். செகண்ட் கொஸ்டின் பாருங்க காலோவின் தொடர்பு பகுப்பாய்வு அமைப்பு. தேர்ட் கொஸ்டின் பாருங்க பிளான்டர்ஸின் இடைவினை பகுப்பாய்வு முறை. இந்த மூணு கேள்வியும் முக்கியம். இந்த மூணு கேள்விக்குள்ள என்னென்ன தலைப்புகள் வரும் அதெல்லாம் தனியா எழுதி நம்ம கிளாஸ் எக்ஸாமினருக்கு அனுப்பிச்சிடறேன். அடுத்து யூனிட் 2 பாருங்க கற்பித்தல் மாதிரிகள். இதுலயும் மூணு 10 மார்க் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க பைரன் மஸ்லியாஸ் மற்றும் பெஞ்சமின் காக்ஸின் சமூக விசாரணை. பைரன் மஸ்லியாஸ் மற்றும் பெஞ்சமின் காக்ஸின் சமூக விசாரணை. செகண்ட் கொஸ்டின் பாருங்க கார்ல் ரோஜரின் வழிகாட்டுதல் இல்லாத மாதிரி. கார்ல் ரோஜரின் வழிகாட்டுதல் இல்லாத மாதிரி. தேர்ட் கொஸ்டின் பாருங்க வில்லியம் கார்டனின் ஒத்திசைவான மாதிரி. வில்லியம் கார்டனின் ஒத்திசைவான மாதிரி. அடுத்து தேர்ட் யூனிட் பாருங்க. தேர்ட் யூனிட்ல ரெண்டு கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்கு. இந்த ரெண்டு கொஸ்டின் படிச்சாவே ஒண்ணு நீங்க எக்ஸாம் எழுதிடலாம். அது என்ன தேர்ட் யூனிட் பாருங்க செயல்பாடு அடிப்படையிலான மற்றும் குழு கட்டுப்படுத்தப்பட்ட அறிவுறுத்தல். அதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க குழு கட்டுப்படுத்தப்பட்ட அறிவுறுத்தலின் வகைகள். குழு கட்டுப்படுத்தப்பட்ட அறிவுறுத்தலின் வகைகள். செகண்ட் கொஸ்டின் பாருங்க செயல்பாடு அடிப்படையிலான அறிவுறுத்தலின் வகைப்பாடு. செயல்பாடு அடிப்படையிலான அறிவுறுத்தலின் வகைப்பாடு. சரிங்களா, இந்த மூணு யூனிட்டுக்கான 5 மார்க் கொஸ்டின் அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடண்ட்ஸ்.